இன்று மாற்றத்தின் நாள். ஆ, மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாற்றம் உண்டு, நிச்சயமான மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில தரட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். 1 கிங்ஸ் சாப்டர் 19 வெர்ஸ் 4. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறைச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று ஜபிக்கிறான். தேவன் எலியாவுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்கலை. சில பரிசுத்தவான்களுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்கலை. சில நேரங்களில் நம்முடைய ஜபத்தை கூட கர்த்தர் கேட்க மாட்டார். கர்த்தனுடைய ஜபத்தை கேட்கலன்றதுக்காக நாம் அதில் போராட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. When God says no, then don't try to make it as yes. Wait for the Lord. தேவன் சில ஜபங்களுக்கு நமக்கு பதில் கொடுக்கலன்னா அதை காட்டிலும் ஒரு பெரிய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். இங்கே எலியா ஜபிக்கிறா, சூரியச்செடியின் கீழே போய் உட்கார்ந்து, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். அற்புதங்களினாலே அடையாளங்களின் மூலமாக சவால் விட்ட ஒரு தேவ மனுஷன் கேரி தாற்றண்டையில் அமர்ந்திருக்கும் போது தேவனுடைய அற்புத செயல்களை கண்ட ஒரு அற்புதமான ஒரு தேவ மனுஷன், ஒரு அற்புதமான தீர்க்க தரிசி, இப்பொழுது இயேசுவேலுக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறான். சூறைச்செடியின் கீழே ஒரு ஜபம் பண்ணுகிறான், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். தேவன் அந்த ஜபத்தைக்காக கேட்கல. கர்த்தர் அதை காட்டில் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தா, அதை காட்டில் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருந்தா. சில நேரங்களில் நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படாமல் இருக்கிறது என்று சொன்னால், அது எப்படியாவது அதை போட்டு முயற்சித்து அதை ரொம்ப வற்புறுத்தி ஆண்டவரை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி அது நடக்கணும்னு கேட்காதீங்க. அவருடைய சித்தத்துக்கு விட்டு கொடுங்க. லெட் இஸ் வில் பி டான் இன் ஆர் லைஃப். அவருடைய சித்தம் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஜபிங்க. நடந்த விஷயம் என்ன? அதே அதிகாரம் 15-16 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகல்லா ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்க தரிசியாக அபிஷேகம் பண்ணு. இவ்வளோ நாள் நீ தீர்க்க தரிசியா இருந்தா, இவ்வளோ நாள் அற்புத அடையாளங்களை செய்து கொண்டிருந்த, இனி வரும் நாட்களில் எப்பொழுது ஊழியம் முடிந்து போனது என்று யோசித்தாயோ, எப்பொழுது உன் வாழ்க்கை முடிந்து போனது என்று ஜபிக்கிறாயோ, அப்பொழுதுதான் கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை வைக்கிறார். அங்கே தான் தேவன் ஒரு புதிய ஆரம்பத்தை நமக்கு கொடுக்குறா. அங்கே தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய பக்கத்தை திருப்புகிறார். இங்கே கர்த்தர் என்ன செய்கிறா? இதுவரைக்கும் அற்புத அடையாளங்களை செய்து கொண்டிருந்த உன்னை அநேக அற்புத அடையாளங்களை செய்கிறவர்களை அபிஷேகிக்கிற கரங்களாக நான் உன்னை மாற்றுகிறேன். ராஜாவை அபிஷேகம் பண்ண வைக்கிறார், தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ண வைக்கிறார். கர்த்தர் கரங்களை அதிகாரப்படுத்துகிறார், கரத்தின் மேலே அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சில நேரங்களில் சில ஜபங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கேட்கப்படாமல் இருக்கிறது சொன்னால், அதை காட்டிலும் மேலான திட்டங்களை, அதை காட்டிலும் மேலான தரிசனங்களை, God has the best plan in our life. நம்முடைய வாழ்க்கையில நாம் யோசிப்பது ஒருவேளை பெட்டரா கூட இருக்கலாம், பட் God has the best. Always he will give the best. எப்போதும் அவர் உங்களுக்கு சிறந்ததையே கொடுப்பார். காரணம், நாம் சிறப்பானவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். சிறந்தவர் சிறந்ததை சிறப்பானதாக சிறந்த முறையில் உங்கள் வாழ்க்கையை செய்து நடத்துவதற்கு அவர் உண்மையில் ஆண்டவர். ஆகவே வெயிட் ஃபார் த லார்ட். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருங்க. அப்பா, உங்கள் பாதத்தில் உங்கள் சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம். அநேக வேலைகளில் நாங்கள் உங்களை வற்புறுத்தி இருக்கிறோம். இனி வற்புறுத்த மாட்டோம். உங்களுடைய சித்தம் என்னவோ அதை எங்கள் வாழ்க்கையில் செய்யும்படியாக எங்களை நாங்கள் விட்டு கொடுக்குறோம். சிறந்தவர் சிறப்பானதை சிறந்த முறையில் சிறந்ததாய் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உங்கள் சமூகத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். சுவாமி, ஆண்டவரே, நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டு ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய சித்தத்துக்கு இணங்கின ஜபங்கள் எப்போதும் பதில் பெற்ற ஜபங்களாக இருக்கட்டும் என்று அப்பா சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவனுடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக விட்டு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த கரமுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நடத்தட்டும், ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே. மே காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து அழகாய் நடத்துவார்.